இதற்கு காரணம் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் அவர்கள் போட்டியிட்டார். சந்தித்தார். இந்த வரவேற்பு நிகழ்வில் ஆரடிப்பட்டி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திரு கோபிநாதன் அவர்களும் அவருடைய கிராம தொண்டர்களும் இளைஞர்களும் இங்கே வரவேற்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வை மிக நேர்த்தியாக துல்லியமாக நம்முடைய தேவர் மீடியா உங்களுக்கு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றது. ஜோதியண்ணன் அவர்களிடம் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களுக்கு மிக சிறப்பான வரவேற்பினை அளித்த பசும்பொன் தேசிய கழகத்தினுடைய தலைவர் திரு ஜோதி முத்துராமலிங்க தேவர் அவர்களை நேரடியாக கேட்போம். ஆனால் இந்த வரவேற்பை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு இந்த தேர்தல் பற்றின வெற்றி எப்படி தெரியுதுண்ணே? இந்த பாராளுமன்ற தேர்தலில் கட்டாயம் ஐயா அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் வந்தே செய்ப்பாங்க. நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு அவருடைய எழுச்சியில் உறுதியாக வந்து இந்த தடவை வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து பாராளுமன்றத்தில் அந்த ஓபிஎஸ் தான் செய்வாங்க. இதில் பசுமொன் தேசிய கழகத்துடைய பல ஆண்டுகளாக ஓபிஎஸ் அவருக்கு பக்கபலமாக இருக்கு. இந்த தேர்தலில் உங்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கும்? எப்போவுமே பசுமொன் தேசிய கழகத்தை பொறுத்தவரை அரசியலுக்கு அப்பாற்பட்டு சமுதாய அரசியல் தான் நம்ம பண்ணுவோம் என்றைக்குமே. அதனால் அப்படி இருக்கும்போது கட்டாயம் ஓபிஎஸ்ரனுக்கு தான் எங்களுடைய ஆதரவு எப்பயுமே இருக்கும். ஓபிஎஸ்ரனுக்கும் சரி, டிடிவி தினகரன் அண்ணன் அவர்களுக்கும் சரி, சின்னம்மா அவர்களுக்கும் சரி, இதுவரைக்கும் நாங்கள் சமுதாய அரசியலாக தான் இன்றைக்கி இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க முடிய அரசியல்னு அரசியலாக சமுதாயம்னு பார்த்தா சமுதாயம் தான். ஆனால் அண்ணனை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் சமுதாயத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர் அவர். சமுதாயத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர், எல்லா மக்களுமே அவருக்கு ஓட்டு போடுவாங்க. அது போக பசுமன் தேசிய கழகம் வந்து என்றைக்குமே அண்ணனுக்கு தான் ஆதரவு. இன்றைக்கும் அந்த ஆதரவு எங்களுக்கு என்றைக்குமே தொடரும். ஓபிஎஸ் அவர்களுடைய பூர்வீகமான தொகுதி தேனி மாவட்டமாக இருந்தாலும் ராமநாதபுரம் மாவட்டத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு. இதுக்கு உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்குது? ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு புதிய முதன்முறையாக போட்டி போட போகிறாரு. இது எப்படி வேறு பகுதியாக இருக்கனால? இது வேறு தெய்வீக திருமண் தேவரையாருடைய பிறந்த மண், இந்த மண். தேனியும் அவர் தொகுதியாக இருந்தாலும் இது வந்து அவருக்கு வந்து புதுசு இல்லை இல்லையா? தேனியை விட அதிகமாக அறிமுகமான தொகுதி வந்து ராமநாதபுரம் மாவட்டம் தான். அதனால் வந்து இது வந்து தொகுதியை பொறுத்தவரை இது புதியதுன்னு சொல்லவே முடியாது. அதுவும் போக தேனி தொகுதியை வந்து அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், என்னுடைய நன்றி கடனுக்காக நான் வந்து தினகரன் சாருக்கு நான் ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லியிருக்காரு. அவரும் கட்டாயம் வெற்றி வருவார், இவரும் வெற்றி வருவார். அப்போ இந்த தேர்தல் வந்து ராமநாதபுரம் மாவட்ட பாராளுமன்றத்தில் தமிழகமே உற்று பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக மாறி இருக்கிறதுக்கு இவருடைய போட்டி முக்கியமான காரணம், ஓபிஎஸ் அவருடைய போட்டி. ஆனால் வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு மும்முனை போட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. கட்சி சின்னம் இல்லை, ஏற்கனவே சிட்டிங் எம்பி முன்னாள் பாராளுமன்றம் இருந்தவர் இருக்காங்களே, இவ்வளோ பெரிய கடுமையான போட்டியாக இருக்கிறத எப்படி எதிர்கொள்வார்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கட்சி சின்னம்ங்கிறது ஒரு காலத்தில் அறிமுகப்படுத்த முடியாது. இன்றைக்கி இருக்கிற காலத்தில் வந்து ஒரே நாளில் கட்சி சின்னம் யாருங்கிறத வந்து தெரியப்படுத்திடலாம். மக்கள் வந்து இன்றைக்கி வந்து அவ்வளோ விழிப்புணர்ச்சியோடு அவங்க இருக்காங்க. முதல்ல தான் இந்த குறிப்பிட்ட சின்னத்தில் தான் நின்னா தான், அந்த குறிப்பிட்ட சின்னத்தில் நின்னா தான் இந்த சின்னத்தை அடைய வச்சு தான் ஓட்டு போடுவாங்கன்னு, இன்றைக்கி அப்படி இல்லை. அப்போ சின்ன வந்து பெரிய விஷயமே இல்லை. பொறுத்தவரை சின்ன இல்லை, யார் நிற்கிறா, யார் சரியான ஆள், யார் தகுதியான ஆள் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்குறாங்களிய. ஒரே நாளில் அந்த சின்னத்தை வந்து நம்ம அறிவுப்படுத்திடலாம். குக்கர் சின்னத்தில் நின்று உடனே அண்ணன் தினவரன் நிற்கலை, ஜெயிக்கலையா, வெற்றி பெறலையா, வெற்றி பெற்றார் இல்லையா? சேவல் சின்னத்தில் நின்று அம்மா வெற்றி பெற்றாங்க இல்லையா, வெற்றி பெற்றாங்க இல்லையா? அதனால் ஒரே நாளில் அடையாளத்தை கொண்டு போயிடலாம். யார் சரியான வேட்பாளர், யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத மக்கள் தீர்மானிச்சுட்டாங்கன்னா சின்னங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதுவும் போக எடப்பாடி இருக்கக்கூடிய இரட்டலை சின்னத்துக்கு நாங்கள் யாரும் ஓட்டு போடக்கூடிய தயார் நிலையில் இல்லை, யாருமே இல்லை, இல்லை அந்த நிலையில் இல்லை. அப்போ அது அம்மாவுடைய சின்னம், அது கட்சியினுடைய பூர்வீக சின்னம், அப்படி என்ன இருந்தாலும் அதாவது வந்து ஏற்கனவே ஓபிஎஸ் அண்ணன் தினகரன் சின்னம்மா அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த அந்த அண்ணாவோட உங்களுக்கு சரியான தலைமை வரும்போது தான் அந்த இரட்டலை சின்னத்தையே மக்கள் வந்து நினச்சி பார்ப்பாங்க. அது வரைக்கும் அந்த இரட்டலை சின்னத்துங்கிறது வந்து இன்னைக்கு வந்து அது எடப்பாடி சின்னமாக தருக்கனுடைய அம்மா ஜெயலலிதா அம்மாவுடைய சின்னமாவோ எம்ஜிஆர் சின்னமாவோ இப்போ எங்களுக்கு வந்து யாருக்கும் தோணுதில்லை. அப்போ உங்களுக்கு இப்போ இருக்கிற அந்த இரட்டலை சின்னம் உண்மையான உங்கள் கட்சியுடைய சின்னமாக யாரும் யாரும் நினைக்கலை? பார்த்து இப்போ நான் சொல்கிறதுக்காக இல்லை, எலெக்ஷன் முடியட்டும், எல்லாம் பார்க்கத்தானே போகிறீங்க, என்ன நிலைமை வருது, யார் செய்கிறா அப்படிங்கிறத நான் பார்க்கத்தானே போகிறீங்க. அப்போ வரலாற்றில் முதன்முறையாக அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையைச் சேர்ந்தவர் சுயேட்சை சின்னத்தில் வெற்றி பெற்று ஒரு வரலாறை படைப்பதற்கு இந்த ராமநாதபுரம் தயாராக இருக்கு நினைக்கிறீங்களா? கட்டாயம், கட்டாயம். அதில் என்ன சொந்த கட்சியின் சின்னத்தை மீறி வெற்றி பெறக்கூடிய தகுதி கூட ஒரு ஆளுமையாக இருக்கிறார். அப்படி இல்லை, இப்போ ஓபிஎஸ்ஆரனை பொறுத்தவரை அதாவது வந்து அவங்க இதிலிருந்து நீக்கணுங்கிற மாதிரி இருந்தாலும் தொண்டர்கள் மனசில் என்ன அவர் இடம் பிடிச்சிக்கிட்டு தானே இருக்கிறாரு. இன்றைக்கி யாரையும் வந்து அவர் குறை சொல்லலையே.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாருங்க, எங்கே போனாலும் அவருடைய மரியாதை. ஒரு சாதாரண ஆள்கிட்ட போய் இன்னைக்கு ஒரு இடத்துல பேட்டி கேட்டால் கூட யாருக்கே ஓட்டு போடுவேன்னா ஓபிஎஸ் என்னன்னு தான் போடுவோங்கன்னு சொல்லக்கூடிய நிலைகள் தான் இன்னைக்கு இருக்கு. அதனால் வெற்றி மிகப்பெரிய உறுதியான வெற்றி, கட்டாயம் 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 வெற்றி, அவர் தான் வெற்றி பெறுவார். பசுமன் தேசிய கழகம் முழு மூச்சா அந்த தேர்தலில் பாடுபடுறது. நாங்கள் என்றைக்குமே வந்து ஒரே நிலைப்பாடில் இருக்கிறவங்கள மாறி மாறி போகக்கூடிய பசுமன் தேசிய கழகத்தை பொறுத்தவரை நிலைப்பாடை என்றைக்குமே மாற்ற மாட்டோம். பொருளுக்கோ பதவிக்கோ என்றைக்குமே அடிபணியாதது தான் பசுமன் தேசிய கழகம். பசுமன் தலைமை அப்படி, அதில் இருக்கிற நிர்வாகிகள் மாநில மாவட்ட நிர்வாகிகளும் சரி அதில் உள்ள தொண்டர்களும் சரி ஒரே நிலைப்பாடில் தான் இருப்பாங்க. முதல்வரை சந்திச்சிங்க, என்ன சொன்னார் உங்ககிட்ட? இப்போ வரவேற்பு கொடுத்தீங்க, அவரை நேரில் சந்திச்சு என்ன சொன்னார் உங்ககிட்ட? ஓபிஎஸ் அண்ணா வாழ்த்து சொன்னா நன்றின்னு சொன்னார், சொல்லியிருக்காரு. அவ்வளோதான், ரொம்ப நல்ல விஷயம். வெற்றி பெற வாழ்த்துக்கன்னு சொன்னால் நன்றின்னு சொன்னார். சரி, அடுத்த தேர்தல் பணிகளில் பசுமை தேசிய கழக செயல்பாடுகளை கரெக்டாக பார்ப்போம். என்ன வேலை ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? நிச்சயமா, ரொம்ப நன்றி. பசுமன் தேசிய கழகத்தினுடைய தலைவர் ஜோதி முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு நம்முடைய தேவர் மீடியா சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.